அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய வீடியோ பதிவிலிருந்து நாம் 4வது வகுப்பு பருவம் 3 பாடங்களை துவங்குகிறோம். ஆகவே 4வது வகுப்பு மாணவர்கள் அனைவரும் பருவம் 3 செல்வோம் வாருங்கள். முதலாவதாக தமிழ். தமிழ் பாடத்தில், அதாவது தமிழ் சப்ஜெக்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றத பொருள் அடக்கத்தில் கொடுத்துருக்காங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். பருவம் 3 நமக்கு 9 பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உலாவரும் செயற்கைக்கோள், மாசில்லா உலகம் படைப்போம், காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி, 4 ஆனந்தம் விளையாடும் ஆனந்தம் விளையும் பூமியடி, 5 கணினி உலகம், 6 மலையும் எதிரொலியும், 7 நீதிநெறி விளக்கம், 8 உறவு முறை கடிதம், 9 அறிவு நிலா என 9 பாடங்களும், அதற்கு அடுத்ததாக அகர முதலியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அகர முதலி என்றால் தெரியும் இல்லையா? ஆமாம், டிக்ஷனரி. நமக்கு தமிழ் பொருள் தெரியாத வார்த்தைகளுக்கான பொருள்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கோம். அதே போல் நமக்கு வினாக்களாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள் அறிய பகுதிக்கான விடையும் அகர முதலில் நமக்கு கிடைக்கும். ஓகே, குட். வாங்க இப்போ பாடத்துக்கு செல்லலாம். முதலாவதாக பாடம் 1, பக்க எண் 1, உலாவரும் செயற்கைக்கோள். ரொம்ப அருமையான பாடலாக இருக்குது. பார்க்கும்போதே பாருங்கள், ராக்கெட்லாம் போயிட்டுருக்கு, பூமியே சேட்டலைட்ஸ் செயற்கைக்கோள்லாம் சுற்றிட்டுருக்கு. ரொம்ப அற்புதமான பிக்சராக கொடுத்துருக்காங்க இல்லையா? வாங்க மாணவர்களே, நாம் இப்போ பாடலை படிப்போம். உலாவரும் செயற்கைக்கோள். பட்டு குழந்தைகள் வாருங்கள், பறவை கப்பல் பாருங்கள், விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள், உலகை சுற்றி வந்திடுமே உயர உயர பறந்திடுமே, எல்லை இல்லா நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே, விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே, மண்ணிலுள்ள வளத்தையெல்லாம் உண்மையாக சொல்லிடுமே, தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சையாக இயங்கிடுமே, தட்ப வெப்ப நிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே, அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நிழற்படம் எடுத்துடுமே, உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே, கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே, மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே, இதுவரை சொன்னது எதையென்று இன்னும் கூட தெரியலையா? அதுதான் உலாவரும் செயற்கைக்கோள். அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே. அப்போது நம்ம பாடல் யாரை பற்றியது? செயற்கைக்கோளை பற்றியது. அப்போது அந்த செயற்கைக்கோள் நமக்கு என்னெல்லாம் உதவி செய்து, அது எப்படியெல்லாம் வேலை செய்து அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இங்கே பாடல் மூலமாக பார்க்க இருக்கோம். ரொம்பவே அருமையான பாடலாக கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாம், பாடலுடைய பொருள் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வானில் உலாவரும் செயற்கைக்கோளை பற்றி இப்பாடல் கூறுகிறது. அது என்ன செயற்கைக்கோள்? இப்போ நம்ம வீட்டிலெல்லாம் டிவி இருக்குது, நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட செல்ஃபோன் மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா? ஆமாம். அதுக்கு அடுத்ததாக வந்து கம்ப்யூட்டர், டேப் எல்லாமே வச்சுருக்கோம். இதுக்கான கனெக்ஷன்லாம் எப்படி கிடைக்குது? நம்ம வீட்டு மாடியில் ஒரு சின்னதாக ஒரு குடை வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் செட்டாப் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இதிலிருந்து மட்டுமே நமக்கு டிவி ப்ரோக்ராம்ஸ்லாம் கிடச்சிருந்தா, எங்கேயோ வேறு வேறு ஊரில் நடக்கிற வேறு வேறு நாட்டில் நடக்கிற ப்ரோக்ராம்ஸ்லாம் டிவிக்கு எப்படி வருது? நம்ம செல்ஃபோனுக்கு எந்த ஒயர் கனெக்ஷனுமே கிடையாது. ஆனாலும் இங்கே இருக்கிற நாம் சென்னையில் இருக்க, பெங்களூரில் இருக்க ஆண்டி, சித்தப்பா, சித்தி இவங்கக்கிட்டலாம் எப்படி பேசுகிறோம்? யோசிச்சிருக்கீங்களா? ஆமாம். அதாவது நம்ம பூமியை சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோள்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த அதிர்வலை, செயற்கைக்கோளிலிருந்து வெளிவரக்கூடிய ரேடியோ அலைகள், அதாவது வானொலி அலைகள் அல்லது மின்காந்த அலைகள் மூலமாக நாம் வயர்லெஸ் கனெக்ஷனை பெறுறோம். அதன் மூலமாக நமக்கு டிவியில் ப்ரோக்ராம்ஸ் பார்க்க முடியுது, செல்ஃபோன் பேச முடியுது, அதே போல் இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமாக நாம் எல்லா வேலைகளையும் செய்ய முடியுது. ஓகேவா? குட். அடுத்ததாக செயற்கைக்கோள் மூலமாக நமக்கு என்னெல்லாம் பயன்கள் கிடைக்குது, அது என்ன வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க.
உலகை சுற்றி வரும் இச்செயற்கைக்கோள் நமக்கு அளவில்லாத பயன்களை வழங்குகிறது. மண்ணில் உள்ள வளங்களை நுட்பமாக காட்டுகிறது. தகவல் தொடர்புக்கு உதவுகிறது. வானிலை குறித்த தகவல்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடிகிறது. வானில் சுழலும் கோள்களை நேர்படம் எடுத்து நமக்கு அனுப்புகிறது. அதாவது இந்த செயற்கைக்கோளால் நமக்கு நிறைய பயன்கள் இருக்குது. எப்படிப்பட்ட பயன்கள்? மண்ணுக்கு, நம்முடைய பூமிக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள், அதாவது நிலக்கரி இருக்கா, தங்கம் இருக்கா, பெட்ரோல் இருக்கா, இது போன்றத பூமியை தோண்டாமே அப்படியே அந்த செயற்கைக்கோள் நம்ம பூமியை ஸ்கேன் பண்ணி இந்தந்த இடத்துல இந்தந்த இயற்கை வளங்கள் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் தகவல் தொடர்புக்கு உதவுது. அதை நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பேசுறது. அதுக்கடுத்ததாக வானிலை குறித்த தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம்லையா, மழை வரப்போகுது, வெயில் அடிக்க போகுது, புயல் வரப்போகுது, இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு செயற்கைக்கோள்கள் தகவல்களை அனுப்புகிறது. அதன் பிறகு வானில் சுழலும் கோள்களை நிழற்படம் எடுத்து நமக்கு அனுப்புகிறது. நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்முடைய இஸ்ரோ கூட சந்திரனுக்கு சந்திராயன்லாம் அனுப்பியிருந்தாங்க இல்லையா? ஆமாம், அது போன்ற செயற்கைக்கோள்கள் வந்து நம்ம பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய கோள்களையும், அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யான் அனுப்புனாங்க இல்லையா, ஆமாம், அது போன்று அருகிலுள்ள கோள்களை ஆராய்ச்சி செய்யவும் அந்த கோள்களை பற்றிய நிழற்படங்கள் நமக்கு எடுத்து அனுப்பவும் இது உதவி செய்கிறது. கனிம வளத்தையும் கடல் வளத்தையும் குறிப்பிடுவதோடு ஆழிப்பேரலை, சுனாமி போன்ற பேரழிவுகள் வருவதற்கு முன்பே அறிவித்து மனித உயிர்களை காக்கிறது. அதாவது கனிம வளம், கனிம வளம் தான் நான் சொன்னது, நிலக்கரி, தங்கம், அது போன்ற பாக்சைட், பெட்ரோல், இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கக்கூடியது கனிம வளங்கள். அது மட்டும் இல்லாமல் கடல் வளத்தையும் ஆராய்ச்சி செய்கிறது. கடல் வந்து எந்த கடல் வந்து எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய வளங்கள் என்னென்ன வளங்கள் இருக்கிறது, கடலில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா, அதாவது நீர்பரப்போட அளவு அதிகரிச்சிருக்கா, குறைஞ்சிருக்கா, அந்த கடலில் ஏற்படும் மாற்றங்களால் சுனாமி அதாவது ஆழிப்பேரலை, மிகப்பெரிய கடல் அலை உருவாகி நம்முடைய கடற்கரையை அழிக்க வந்து கொண்டிருக்கிறதா, இது போன்ற தகவல்களையெல்லாம் நமக்கு உடனுக்குடனே அனுப்புவது வந்து இந்த செயற்கைக்கோள்கள் தான். ஓகேவா? வெரி குட். நம்ம இப்போ செயற்கைக்கோளோட பயன்கள் என்னென்னது தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக ஓசை நயமும் கருத்தும் மிக்க பாடல்களை கேட்டு புரிந்து கொள்ளுதல். இது போன்ற இன்னும் கருத்துள்ள பாடல்களையும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே குட். இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும். ஓகேவா? அடுத்த பகுதிக்கு போகலாம். வாங்க வாங்க பேசலாம். பாடலை ஓசை நயத்துடன் பாடுக. ஒரு முறை பாடிடலாமா? நீங்களே முயற்சி பண்ணுறீங்களா? நீங்கள் பாடினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் மாணவர்களே. ஏன்னா உங்களுடைய குரல் வளம் வந்து மிகவும் இனிமையானதாகவும் மென்மையானதாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள்லாம் குழந்தைங்க இல்லையா, அதனால் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வீட்டில் பாடி பாருங்கள், எல்லோரும் அழகாக பாடுறீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பாடலோட வரிகளும் வந்து மிகவும் அருமையான வரிகள். ஒரு முறை பார்த்துடலாம் வாங்க. உலாவரும் செயற்கைக்கோள், பட்டு குழந்தைகள் வாருங்கள், பறவை கப்பல் பாருங்கள், விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள், உலகை சுற்றி வந்திடுமே, உயர உயர பறந்திடுமே, எல்லையில்லா நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே, விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே, மண்ணில் உள்ள வளத்தை எல்லாம் உண்மையாக சொல்லிடுமே, தகவல் தொடர்பில் உதவிடுமே, தன்னிச்சையாக இயங்கிடுமே, தட்ப வெப்ப நிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே, அருகில் சுற்றும் கோள்களையும் அளவாய் நேர்படும் எடுத்திடுமே, உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே, கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே, மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே, இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா? அதுதான் உலாவரும் செயற்கைக்கோள், அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே. அதுதான்
உலா வரும் செயற்கைக்கோள் அருந்தே மகிழ்ச்சி கொள்வோமே. மிகவும் அருமையாக இருந்தது இல்லையா? ஆமாம், உங்களுக்கு பிடித்த இந்த பாடலை நீங்களாகவும் வீட்டில் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அழகாக பாடியும் காட்டுங்க உங்கள் பேரண்ட்ஸ்க்கு, ஓகேவா? அடுத்ததாக செயற்கைக்கோள்களின் வகைகளை அறிந்து கொண்டு வந்து பேசுக. செயற்கைக்கோளில் வகைகளா? இது என்ன புதியதாக இருக்கே? செயற்கைக்கோள்னால் செயற்கைக்கோள் தான் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வாங்க இதோட வகைகள் என்னன்றதை தெரிஞ்சுப்போம். அதோட வகைகள் என்னென்னு பார்த்தோன்னா, வானியல் செயற்கைக்கோள்கள், அதாவது தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், நட்சத்திர மண்டலங்கள், இது போன்ற விண்வெளி பொருட்களை கண்காணிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய வானியல் செயற்கைக்கோள்கள். அடுத்ததாக பயோசாட்டலைட்டுகள், அதாவது உயிருள்ள ஜீவன்கள், உயிருள்ள பொருட்களை அறிவியல் சோதனைகளுக்காக விண்ணுக்கு எடுத்து செல்ல தயாரிக்கப்பட்ட சேட்டலைட்ஸ். அடுத்ததாக தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்கள், இதன் மூலமாக தான் நம்ம அனைத்து தகவல்களையும் பெற முடிகிறது. அதாவது மைக்ரோ சேட்டலைட், மினி சேட்டலைட், நானோ சேட்டலைட். மினி சேட்டலைட்னா 500 100 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும், மைக்ரோனா 100 குறைவான கிராம்ஸ் இருக்கும், நானோ சேட்டலைட்னா 10 கிராம், அதாவது 10 கிலோகிராமுக்கு. அதாவது மைக்ரோ 100 கிலோகிராம், நானோ சேட்டலைட்னா 10 கிலோகிராமுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸு. அடுத்ததாக இன்னும் பல சேட்டலைட்ஸ் இருக்குது. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள், விண்வெளி நிலையங்களை உருவாக்குறதுக்காக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்கள், வானிலை செயற்கைக்கோள்கள். இந்த செயற்கைக்கோள்கள் தான் நம்முடைய பூமி வானிலையும் தட்பவெப்பநிலையும் கண்டறிந்து நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள்கள், வானிலை செயற்கைக்கோள்கள். இது போன்று பல வகையான செயற்கைக்கோள்கள் நம்முடைய விண்வெளியில் சுற்றி கொண்டிருக்கிறது, ஓகேவா? இப்போ செயற்கைக்கோள்களின் வகைகளை தெரிந்து கொண்டிருக்கிறது தானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, வெரி குட். அடுத்ததாக சிந்திக்கலாமா பகுதி. சிந்திக்கலாமா பகுதி என்ன பகுதி? செயற்கைக்கோள் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தால் இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பார்க்கலாமா? எப்படி இருந்திருக்கும்? செயற்கைக்கோள்கள்ன்ற ஒன்று கண்டுபிடிக்கலன்னா நம்ம செல்ஃபோன் வச்சுட்டு இருந்திருக்க முடியாது, அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்திருக்காது, ஆன்லைன் இருக்காது, அதன் பிறகு வேறு என்னெல்லாம் இருக்காது? இந்த பூமியில் என்ன நடக்குது, இந்த வானத்தில் என்ன நடக்குது, உலகின் வேறொரு முனையில் இருக்கக்கூடிய மனிதனும் நாமளும் எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் இருந்திருப்போம். இது போன்று நாம் ஒருத்தர் ஒருத்தர் அதிகமாக, அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடியவங்க தான் நமக்கு பழக்கமானவங்க, தெரிஞ்சவங்க அப்படிங்கிறது இருந்திருக்கும். இந்த உலகமே ஒரு கிராமமாக மாறியிருக்காது. உங்கள் அனைவருக்குமே தெரியும், இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் வளர்ந்ததன் மூலமே இந்த பரந்த பெரிய உலகம் ஒரு சிறு கிராமம் அளவு மாறிவிட்டது. இது பொதுவான ஒரு சொற்றொடர் தான். இந்த தகவல் தொடர்பை வந்து குறிப்பிடறதுக்காக குறிப்பிடக்கூடிய சொற்றொடர். இந்த இன்டர்நெட் வந்ததுலேருந்து இந்த பூமியே ஒரு கிராமம் போல் மாறிவிட்டது. எங்கே இருக்கவங்களும் எல்லா இடத்துல இருக்கவங்களோடும் பேச முடியும். அங்கே வேறொரு இடத்துல இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வாங்க முடியும், எங்கே இருக்க பொருட்களை அவங்க வாங்க முடியும். இதெல்லாம் வந்து இந்த செயற்கைக்கோள்கள் மூலமாக தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதன் பிறகு ரேடியோ வேவ்ஸ், இதன் மூலமாக தான் நம்ம எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறோம், எல்லாரோடையும் பேசுகிறோம். அப்போ அந்த செயற்கைக்கோளே இல்லாமல் இருந்ததா மனிதர்கள் அங்கங்கே அங்கங்கே குழு குழுவாக வாழ்ந்துட்டு அப்படி அப்படியே இருந்துட வேண்டியது தான் இல்லையா? ஸோ செயற்கைக்கோள் என்று ஒன்று இருப்பதால் தான் நாம் இந்த நவீன உலகத்தை உருவாக்க முடிந்திருக்கிறது. சரிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? இது என்னுடைய கருத்து, உங்களுடைய கருத்தை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய பகுதியில் நாம் உலாவரம் செயற்கைக்கோள் பாடலை படித்தோம், பொருள் தெரிஞ்சுக்கிட்டோம், அதோட பாடலையும் பாடினோம், மேலும் செயற்கைக்கோள் நூல்களோட சில வகைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக செயற்கைக்கோளே இல்லைனா இந்த உலகம் எப்படி இருக்கும், செயற்கைக்கோள் இருப்பதால் இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சிந்திக்கலாமா பகுதியில் உங்கள் ஆசிரியையோட கருத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பகுதி உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பகுதியாக இருந்திருக்கும். நம்ம மேலும் தொடர்ந்து நம்ம பாடங்களை பருவம் 3 தொடர்ந்து பார்க்க இருக்கோம். அதனால் 4 மாணவர்கள் அனைவருமே மீண்டும் நம்முடைய வகுப்பறைக்கு வர வேண்டும். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். லைக் அவர் வீடியோ,
ஷேர் அவர் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிரும்போது நம்ம சேனலில் டேர்ம் 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறீங்க. அவர்களும் நம்ம வீடியோஸை பார்த்து பயன்பெறுவாங்க. ஓகே, குட். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நம்முடைய அத்தனை வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிடும். ஓகே, வெரி குட். நன்றி, வணக்கம்.